ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாஸ் செஞ்சு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சூப்பரா டேஸ்டியா இருக்கும், பாலை வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது ஃபுல் கிரீம் மில்க் தான். இது நல்லா கொதிச்சு வர டைம்ல ஓரங்கள்ல எல்லாம் ஏடு சேரும்ல, அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஓரமா சேர்ற எல்லாம் பாலாடையும் நம்ம சேர்த்து சேர்த்து பால் கூடயே சேர்த்து கொதிக்க வச்சாதான் அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம பாசுந்தி எல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம பாசுந்தி செய்யறதுக்கு இந்த பால் கொதிக்க வைக்கிறது தான் வேலையே. ஏன்னா இது நல்லா சுண்டி வந்து அந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக்கா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 40-45 நிமிஷம் ஆகும். இது நம்ம பக்கத்துல இருந்து கலரி விட்டுட்டே இருக்கணும், அதுதான் அதோட டேஸ்டே. இப்போ நான் குங்குமப்பூ இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொதிக்கிற டைம்ல நம்ம குங்குமப்பூ சேர்த்துட்டோம்னா இன்னும் சுண்ட சுண்ட நமக்கு அழகா கலர் மாறும். பாலை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிறதுனால அடி கனமான பாத்திரம் இல்லை நான்ஸ்டிக் பாத்திரமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரமாக சேர்ற ஆடை எல்லாத்தையும் நம்ம அழகாக சேர்த்து எடுத்துடலாம். இல்லைனா நீங்கள் நார்மல் பாத்திரம் வச்சிங்கன்னா அதை அடி பிடிச்சிரும், நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. பாருங்கள், பால் நல்லா சுண்டிகிட்டே வருது. ஒரு 40 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இந்த பாத்திரம் ஃபுல்லாக பால் வச்சுருந்தோம், இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதில் நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுவே கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க. நான் 2 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நான் முந்திரியை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பாதாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பிஸ்தா எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இதுவே கரெக்டான பதம். இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம்னா அது நல்லா திக்காக வரும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்து ஜில்லுன்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பால், ஏலக்காய், முந்திரி, சக்கரை இருந்தாலே போதும். நம்ம சூப்பராக பாசுமதி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், சிம்பிளாக இருக்கும். ஆனால் நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கம்மி இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வீட்லேயே சூப்பரான பாசுமதி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மரஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.